வணக்கம் மக்கள் குரல் செய்திகளுக்காக பாலாஜி நீலகிரி மாவட்டம் தோற்றுவிக்கப்பட்டு நூற்று ஐம்பதாவது ஆண்டை நிறைவையொட்டி கேக்கு வெட்டி கொண்டாடப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி எட்டாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி கோவை மாவட்டத்தில் இருந்து நீலகிரி மாவட்டம் தனியாக பிரிக்கப்பட்டு நூற்று ஐம்பது ஆண்டுகள் ஆகிறது இதையொட்டி நீலகிரி ஆவண காப்பகம் சார்பில் நீலகிரி மாவட்டம் தோற்றுவிக்கப்பட்டு நூற்று ஐம்பதாவது ஆண்டு நிகழ்ச்சி ஊட்டி அரசு கலைக்கல்லூரி அருகே ஆங்கிலேயர் காலத்தில் கட்டப்பட்ட கல் பங்களாவில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு ஆவண காப்பக இயக்குநர் வேணுகோபால் தலைமை தாங்கினார் அருங்காட்சியக காப்பாட்சியார் முருகவேல் முன்னிலை வகித்தார் நிகழ்ச்சியில் சுற்றுலா பயணிகளுடன் இணைந்து நூற்று ஐம்பதாவது ஆண்டை முன்னிட்டு கேக்கு வெட்டி கொண்டாடப்பட்டது பின்னர் சுற்றுலா பயணிகளுக்கு நீலகிரி தோன்றிய விதம் சிறப்புகள் பெருமைகள் குறித்து விளக்கி கூறப்பட்டது நீலகிரி மாவட்டத்தின் பழங்கால பெருமைகளை சுற்றுலா பயணிகள் ஆராய்ச்சியாளர்கள் பள்ளி கல்லூரி மாணவர்கள் அறிந்து கொள்ளும் வகையில் எளிமையாக இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டு உள்ளது ஆண்டு நீலகிரி ஒரு தனி மாவட்டமாக கோயம்புத்தூர் மாவட்டத்திலிருந்து பிரிந்து ஒரு தனி மாவட்டமாக இன்று உருவாக்கிய நாள் இந்த தனி மாவட்டம் ஆவதற்கு ஒரு முக்கிய காரணங்கள் என்னென்னா அந்த டைம்ல வந்து நம்ம மெட்ராஸ் பிரசிடென்சி உடைய கோடைக்கால தலைநகரமாக நீலகிரி தேர்ந்தெடுக்கப்பட்டது அது ஒரு முக்கிய அந்த காரணத்தின் காரணமாக இதற்கு நீலகிரி மாவட்டம் என்ற ஒரு தனி அந்தஸ்து கொடுக்கப்பட்டது அறுபது எட்நூத்தி அறுபத்தி எட்டில் இது ஒரு தனி மாவட்டமாக மாறியது இந்த நாளில் வந்து நம்ம நீலகிரி உடைய அந்த பிறந்தநாள் நூற்றி ஐம்பது ஆறு பிறந்தநாளையும் சந்தோஷமாக கொண்டாடுகிறோம் ஆம்பூரில் தனியாருக்கு சொந்தமான இடத்தில் ஆந்திரா கர்நாடகாவுக்கு கடத்துவதற்காக பதுக்கி வைக்கப்பட்டு இருந்த ரேஷன் அரிசி பறிமுதல் ஆம்பூர் அருகே உள்ள சின்ன வரிகத்தில் தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டியுள்ள தனியாருக்கு சொந்தமான இடத்தில் ஆந்திரா மற்றும் கர்நாடகாவிற்கு அடுத்துவதற்காக ரேஷன் அரிசி மூட்டைகள் பதுக்கி வைக்கப்பட்டு இருப்பதாக வருவாய் துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதனை அடுத்து ஆம்பூர் வட்டாட்சியர் சுஜாதா தலைமையில் அதிகாரிகள் அங்கு சோதனை செய்து பதுக்கி வைக்கப்பட்டு இருந்த இரண்டு டன் ரேஷன் அரிசி மூட்டைகளை பறிமுதல் செய்து அதனை ஆம்பூர் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கிடங்கிற்கு அனுப்பி வைத்தனர் மேலும் அரசு கடத்தல் கும்பல் குறித்தும் விசாரித்து வருகின்றனர் கேரள மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை நீலகிரி அதிமுக மாவட்ட செயலாளரும் ராஜ்யசபா உறுப்பினருமான கே ஆர் அர்ஜுனன் கொடியசைத்து அனுப்பி வைத்தார் கேரள மாநிலத்தில் தொடர் கனமழையால் பனிரண்டு மாவட்டங்களைச் சேர்ந்த மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் நீலகிரி மாவட்ட கார் விற்பனையாளர்கள் சங்கம் சார்பில் ஊட்டி குன்னூர் கோத்தகிரி உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து உணவு உடை உள்ளிட்ட ரூபாய் ஏழு லட்சம் மதிப்பிலான நிவாரணப் பொருட்கள் பெறப்பட்டு அவை லாரி மூலம் கேரளாவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டது முன்னதாக சேரிங் கிராஸ் சிக்னல் அருகே நடந்த நிகழ்ச்சியில் ராஜ்யசபா எம்பி அர்ஜுனன் கொடி அசைத்து லாரியை அனுப்பி வைத்தார் இதில் நீலகிரி மாவட்ட கார் விற்பனையாளர்கள் சங்க நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இதேபோல் மாவட்ட நிர்வாகம் சார்பில் கனமழையால் பாதிக்கப்பட்ட கேரளாவிற்கு ரூபாய் இரண்டு லட்சத்து ஐயாயிரம் மதிப்பிலான ஒரு டன் பால் பவுடர் மற்றும் நிவாரணப் பொருட்கள் மாவட்ட கலெக்டர் இன்னசென்ட் திவ்யா முன்னிலையில் அனுப்பி வைக்கப்பட்டது குடியாத்தத்தில் கோவில் சிலைகளை பாதுகாக்கவும் பல கோடி ரூபாய் அறநிலையத்துறைகள் ஊழல் செய்தவர்கள் மீது தண்டனை விதிக்க கோரி நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர் நெல்லூர்பேட்டையில் உள்ள கருப்புலீஸ்வரர் ஆலயத்தில் இந்து முன்னணியின் ஒன்றிய தலைவர் தரணி தலைமையில் அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள கோவிலுக்கு சொந்தமான நாற்பத்தி ஏழாயிரம் ஏக்கர் நிலங்கள் காணாமல் போய்விட்டது சுமார் ஏழாயிரம் சாமி சிலைகள் காணவில்லை தற்போது உள்ள கோவில்களில் ஆயிரத்தி எழுநூறு சாமி சிலைகளை வைத்துவிட்டு உண்மையான சிலைகளை எடுத்து சென்றுவிட்டனர் அறநிலையத்துறையில் பல ஆயிரம் கோடி ஊழல் நடைபெற்றுள்ளது எனவே கோவில் சிலைகளை பாதுகாக்கவும் சொத்துக்கள் கொள்ளை போகாமல் தடுக்கவும் சிலை கடத்தலில் சிறப்பாக விசாரணை செய்து சிலைகளை மீட்டு வரும் ஐஜி பொன் மாணிக்க வேலை விசாரிக்க கோரியும் நூதன முறையில் இந்து முன்னணியினர் மொட்டை அடித்து மனுக்களை எழுதி கோவில் உண்டியலில் போட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது அவர்கள் பல்வேறு கோஷங்களை எழுப்பினர் கர்நாடகா அணைகளில் இருந்து நீர் வெளியேற்றம் குறைக்கப்பட்டதால் தமிழகத்திற்கு வரும் நீரின் அளவும் படிப்படியாக குறைந்து வருகிறது காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் வெளுத்து வாங்கிய கனமழை தற்போது குறைந்து உள்ளதால் கர்நாடகா அணைகளுக்கு நீர்வரத்தும் குறைந்துள்ளது இதனால் கபனி மற்றும் கிருஷ்ணராஜா சாகர் அணைகளில் இருந்து நீர் திருப்பும் படிப்படியாக குறைக்கப்பட்டு வருகிறது கபனி அணைகளில் இருந்து தற்போது வினாடிக்கு நாற்பதாயிரம் கன அடி உபரி நீரும் கிருஷ்ணராஜா சாகர் அணையில் இருந்து வினாடிக்கு எழுபதாயிரம் கன அடி நீரும் என மொத்தம் ஒரு லட்சத்து பத்தாயிரம் கன அடி நீர் காவிரி ஆற்றில் திறந்துவிடப்படுகிறது தருமபுரி மாவட்டம் ஒக்கனேக்கலுக்கு வினாடிக்கு இரண்டு லட்சம் கன அடியாக இருந்த நீர்வரத்து ஒரு லட்சத்து அறுபதாயிரம் கன அடியாக குறைந்துள்ளது இருப்பினும் அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் குளிக்கவும் ஆற்றில் பரிசல் இயக்கவும் விதிக்கப்பட்ட தடை நீடிக்கப்பட்டுள்ளது சேலம் மாவட்டம் மேட்டூர் அணைக்கு வினாடிக்கு இரண்டு லட்சம் கன அடியாக இருந்த நீர்வரத்து ஒரு லட்சத்து எண்பதாயிரம் கன அடியாக குறைந்துள்ளது அணையில் நூற்று பத்தொன்பது புள்ளி ஐந்து மூன்று அடி நீர் உள்ளதால் அணைக்கு வரும் நீர் அப்படியே காவிரி ஆற்றில் திறந்துவிடப்படுகிறது பிறகு செய்திகள் தொடரும் போலாமா இப்படியே வா கோவிலுக்கா கோவிலுக்கு எப்பவுமே ட்ரெடிஷ்னலா வேஷ்டி கட்டிட்டு தான் வரணும் ரூம்ல ராம்ராஜ் பாக்கெட் வேஷ்டி வச்சிருக்கேன் ஆம்பளையா லட்சணமா கட்டிட்டு வாங்க விண்மையில் தரிசனம் வேண்டுதல் நம்பசம் வேஷ்டி பாக்கெட்ல வைங்க வேண்டுதல மனசுல வைங்க ராம்ராஜ் நெக்ஸ்ட் வெல்க்ரோ பாக்கெட் தோத்தி டெம்பிள் கலெக்ஷன்ஸ் செய்திகள் தொடர்கிறது ஐந்து மாவட்ட பாசனத்திற்காக வைகை அணியில் இருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது எழுபத்தி ஒரு அடி உயரம் கொண்ட வைகை அணியில் நீர்மட்டம் தற்போது அறுபத்தி ஒன்பது அடியை எட்டியுள்ளது அணைக்கு மூன்றாயிரத்து முன்னூற்று தொன்னூற்று மூன்று அடி வீதம் தண்ணீர் வந்து கொண்டிருந்தது அணையில் இருந்து அறுபது கன அடி வீதம் தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது அணை நிரும்பம் தருவாயில் உள்ளதால் மதுரை தேனி திண்டுக்கல் ராமநாதபுரம் சிவகங்கை ஆகிய ஐந்து மாவட்டங்களுக்கு மூன்றாம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டது கரையோர மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டும் என்றும் யாரும் ஆற்றை கடக்கவும் குளிக்கவும் வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதனிடையே முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்தபடி பெரியாறு பாசன பகுதி திருமங்கலம் பிரதான கால்வாயின் ஒருபோக பாசனத்திற்காக நீர் திறக்கப்படுகிறது நீர் இருப்பை பொறுத்து ஆயிரத்து முன்னூற்று முப்பது கன அடி வீதம் மொத்தம் எட்டாயிரத்து நானூற்று அறுபத்தி ஒரு மில்லியன் கன அடிக்கு மிகாமல் நூற்று இருபது நாட்களுக்கு தண்ணீர் திறக்கப்படும் இதன் மூலம் சுமார் ஒரு லட்சத்து ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதியை பெறும் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பாசனத்திற்காக வைகை அணியில் இருந்து தண்ணீரை திறந்து வைத்தார் விழாவில் அமைச்சர்கள் அதிகாரிகள் உள்பட பலர் கலந்து கொள்கின்றனர் நமது நகரம் நமது பெருமை தலைப்பில் பாரம்பரியத்தை காக்க வலியுறுத்தி சிபிஆர்ட் கேலரியில் கலை கைவினைப் பொருள் கண்காட்சி நடைபெறுகிறது அக்ஷயா வித்யா அறக்கட்டளை சார்பில் வெள்ளி விழா கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள சிபிஆர்ட் கேலரியில் பத்தொன்பதாம் தேதி முதல் இருபத்தி இரண்டாம் தேதி வரை கலை கைவினைப் பொருட்கள் கண்காட்சி தொடங்கியது பாரம்பரியத்தை காக்கும் விதமாக நமது நகரம் நமது பெருமை என்ற தலைப்பிலான கண்காட்சிக்கு டாக்டர் நந்திதா கிருஷ்ணா தலைமை தாங்கினார் ஆற்காடு இளவரசர் முகமது அலி சிறப்பு விருந்தனாக கலந்து கொண்டு கண்காட்சியை துவக்கி வைத்து பார்வையிட்டார் இக்கண்காட்சியில் வேதவள்ளி வித்யாலயா பள்ளி மாணவர்கள் நமது நகரம் நமது பெருமை என்னும் தலைப்பில் ஆற்காடு வாலதாப்பேட்டை ராணிப்பேட்டை ஆகிய பாரம்பரிய நகரங்களில் பெருமையை காக்கும் வகையில் மாதிரி படக்காட்சிகளை வைத்திருந்தனர் குறிப்பாக நகரங்களின் சிறப்பை விளக்கும் பேட்டையில் உள்ள கஞ்சனகிரி கோவில் ராணிப்பேட்டையில் உள்ள ராஜா ராணி கல்லறை ஆற்காட்டில் உள்ள டெல்லி நுழைவாயில் அமைப்பு உள்ளிட்ட பல்வேறு மாதிரிகளை பார்வையாளர்களை ஈர்க்கும் வண்டம் காட்சிப்படுத்தி உள்ளனர் மேலும் பழங்கால வாலாஜா நகரின் கட்டமைப்புகள் ரயில் நிலைய அமைப்பு மற்றும் அதன் வரலாறுகளும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது இக்கண்காட்சியை வரை காலை பத்து முப்பது மணி முதல் தொடங்கி மூன்று மணி வரையிலும் பொதுமக்கள் கண்டு களிக்கலாம் தாய்லாந்தில் யானைக்குட்டி ஒன்று சுற்றுலா பயணிகளுடன் உருண்டு புரண்டு கொஞ்சி விளையாடுவதைக்கான ஏராளமானர் வந்த வண்ணம் உள்ளனர் சியாங்மை என்ற இடத்தில் வைக்கப்பட்டுள்ள யானை குட்டிக்கு சுகி என்று பெயரிடப்பட்டுள்ளது இதனை பார்க்க வரும் சுற்றுலா பயணிகளுடன் சுகி செய்யும் சுட்டித்தனம் பிரபலமாகி வருகிறது கட்டி பிடித்து உருள்வது உரண்டு புரண்டு கொஞ்சுவது போன்ற சுகியின் செல்ல சேட்டைகள் தாய்லாந்தில் பிரபலமாக உள்ளது சுமார் தொன்னூறு கிலோ எடை கொண்ட சுகியின் விளையாட்டைக்கான ஏராளமானோர் வந்த வண்ணம் உள்ளனர் இங்கிலாந்து அணிக்கு எதிரான மூன்றாவது கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியின் இரண்டாம் நாளில் இந்திய அணி முன்னிலை பெற்றுள்ளது நாட்டிங்காமில் தொடங்கிய டெஸ்ட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி முன்னூற்று இருபத்தி ஒன்பது ரன்கள் குவித்தது தொடர்ந்து ஆண்டிய இங்கிலாந்து அணி இந்திய வீரர்கள் பந்து வீச்சை சமாளிக்க முடியாமல் நூற்று அறுபத்தி ஒரு ரன்களில் சுரண்டது ஹார்திக் பாண்டியா ஆறு ஓவர்களில் ஐந்து விக்கெட்டுகளை வீழ்த்தினார் இதனைத் தொடர்ந்து இரண்டாவது இன்னிங்ஸை இந்திய அணி விளையாட தொடங்கியது ஷிகர் தவான் நாற்பத்தி நான்கு ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார் ஆட்ட நேர முடிவில் இந்திய அணி இரண்டு விக்கெட் இழப்பிற்கு நூற்றி இருபத்தி நான்கு ரன்கள் எடுத்துள்ளது புஜாரா முப்பத்தி மூன்று ரன்களுடனும் கோலி எட்டு ரன்களுடனும் களத்தில் உள்ளனர் பங்குச்சந்தைகள் புதிய உச்சங்களை தொட்டன மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் அண்மையில் முப்பத்தி எட்டாயிரம் புள்ளிகளை கடந்தது இந்நிலையில் முப்பத்தி எட்டாயிரம் புள்ளிகளுக்கும் கீழ் வர்த்தகம் முடிவடைந்த நிலையில் வாரத்தின் முதல் நாளான தொடக்கத்திலேயே முப்பத்தி எட்டாயிரத்து எழுபத்தி ஐந்து புள்ளிகளில் வர்த்தகம் தொடங்கியது தொடர்ந்து உயர்ந்த சென்செக்ஸ் சுமார் முன்னூறு புள்ளிகளுக்கும் அதிகமாக உயர்ந்து முப்பத்தி எட்டாயிரத்து இருநூற்று அறுபது புள்ளிகளை கடந்தது அதேபோன்று தேசிய பங்குச்சந்தை எண் நிப்டி முந்தைய வர்த்தகத்தின் போது பதினோராயிரத்து நானூற்று எழுபது புள்ளிகளில் முடிவடைந்த நிலையில் சுமார் எழுபத்தி ஐந்து புள்ளிகள் உயர்ந்து அதிகபட்சமாக பதினோராயிரத்து ஐநூற்று நாற்பத்தி ஐந்து புள்ளிகளை தொட்டது எல் அண்ட் டி எச்டிஎஃப்சி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் எஸ்பிஐ உள்ளிட்ட பங்குகள் உயர்வடைந்தன ஆசிய பங்குச்சந்தைகள் உயர்வு எதிர்வொலி உள்ளிட்டவற்றால் இந்திய பங்குச்சந்தைகள் உயர்வடைந்துள்ளன இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது வணக்கம்